வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 15 அவுட்ஸ்டாண்டிங் ஃபீச்சர்ஸ் இன் டாவின்சி ரிசால்வ் 18.5 நியூ ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். இப்போ வந்து டாவின்சி ரிசால்வ் 18.5 பீட்டாலேருந்து ஃபுல் ரிலீஸ் வெர்ஷனுக்கு இந்த வாரம் வந்துடுச்சு. ஸோ இந்த ஃபுல் வெர்ஷனில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, அதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் 15 பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் எடுத்து நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் டு டெக்ஸ்ட். இதுதான் மொதல் ஃபீச்சர். யூஸ்வலாகவே நம்ம எல்லாம் வந்து யூடியூப்பில் வீடியோ கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு சப்டைட்டில்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு பார்ப்போம். ஸோ சப்டைட்டில்ஸ் பண்ணணுன்னா நம்ம உட்காந்து ஒவ்வொன்றையாக டைப் பண்ணிகிட்ருக்கணும். அதை ஒரு பெரிய வேலை. ஸோ அதெல்லாம் பண்ண வேணாம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக சப்டைட்டில்ஸ் வரணுன்னா இப்போ அது வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு டைம் லைனில் இருக்கோம். நம்ம இங்கே டைம் லைனில் போயிட்டு க்ரியேட் சப்டைட்டில்ஸ் ஃப்ரம் ஆடியோ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கேட்குது என்ன ஒன்று க்ரியேட் போட்டோன்னா அது வந்து அனலைஸ் பண்ணி சப்டைட்டில்ஸ் கொடுக்கும். பாருங்கள், சப்டைட்டில்ஸ் வந்துருச்சு. இது வந்து ஏஐ ட்ரிவன் ப்ராசஸ். ஸோ வந்து பஞ்சுவேஷனோட பக்காவாக சப்டைட்டில்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, I can't park. I live in Snoot, Wyoming. I've lived here for 68 years. I love being outdoors. ஸோ எவ்வளோ ஈஸியாக முடிச்சு பாருங்க. ஈவன் ஒரு 1 hour டாக்குமெண்ட்ரியாக இருந்தால் கூட அது 1 hour நிமிஷத்தில் அது வந்து சப்டைட்டில் க்ரியேட் பண்ணிடணும். இது ஒரு ஃபீச்சர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு செமையான ஃபீச்சர் இருக்குது. உங்கள்கிட்ட சில கிளிப்ஸ் இருக்குது. இப்போ இந்த 2 கிளிப் இருக்குது. இதை நம்ம எடிட் பண்ணி இங்கே டைம் லைனில் போட்டிருக்கோம் இல்லையா. இதை எடிட் பண்ணுறது அஃப்கோர்ஸ் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி டபுள் கிளிக் பண்ணி வியூவரில் ஓப்பன் பண்ணி இன் அவுட் மார்க் பண்ணி நம்ம வந்து இன்சர்ட்டோ அப் அண்டோ பண்ணி எடிட் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து புதுசாக வந்து ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒன்று வந்திருக்கு. அதாவது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்கிரைப்னு போட்டிங்கன்னா அனலைஸ் பண்ணும். பாருங்கள், இந்த இதில் என்ன வார்த்தை இந்த கிளிப்பில் பேசியிருக்காங்களோ அது இங்கே காட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு வேண்டியதை ஹைலைட் பண்ணி, இப்போ இதை தான் நம்ம டைம் லைனில் யூஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா இதை கொண்டு போய் அப்பன்றன்னு போட்டிங்கன்னா எண்ணில் வந்து அதை போட்டுரும் அந்த இதை. ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய கிளிப் இருக்குது, 1 hour டியூரேஷன் கிளிப் இருக்குது, அதை வந்து நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணோன்னா அது ஃபுல் டெக்ஸ்டையும் அது காமிச்சிடும். நம்மளுக்கு வேண்டிய அப்ராப்ரியேட் டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி அப்படியே டைம் லைனில் அசம்பிள் பண்ணிட்டு வரலாம். இது வந்து ஸ்கிரிப்ட் எழுதி நீங்கள் டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரீலைட் எஃபெக்ட்ஸ். இது வந்து ஒரு தனி வீடியோ பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு பெரிய ஃபீச்சர். இதில் வந்து ஒரு சீனில் நம்ம ஒரு கேரக்டர் ஷூட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபேஸில் லைட்டிங் சரியாக இல்லைன்னா அந்த லைட்டிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரீலைட் எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பேக்கப்புன்றது ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம். நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கப் பண்ணாமல் வச்சிங்கன்னா, சப்போஸ் அந்த ஹார்ட் டிஸ்க் கரெக்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். அதை தவிர பார்த்திங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த டைம் லைனை மட்டும் நம்ம பேக்கப் பண்ணி வைக்கணும்னு நினச்சோன்னா அதை வந்து தனியாக ஒரு சேஃப்டியாக ஒரு 2-3 காப்பீஸ் எடுத்து வைக்கணும்னா கூட நம்ம இப்போ பண்ண முடியும். அப்புறம் கஸ்டம் அனமார்ஃபிக் மோட்ஸ் இப்போ வந்திருக்கு. எடிட்டிங் அனமார்ஃபிக்ன்றதே ஒரு டீப்பான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டாபிக். அதுக்கு வந்து ஸ்பெஷல் லென்சஸ் வேணும். அதை போட்டு நம்ம வந்து கேமராவில் ஷூட் பண்ணால் தான் அது வந்து ஷூட் ஆகும். அது எல்லா கேமராஸ்லேயும் முடியாது. GH5 முடியும், S5 Mark II, இதில் எல்லாத்துலேயும் பண்ணலாம். ஸோ அதை வந்து ஒரு தனி வீடியோவே நான் பண்ணுறேன். அது அப்ராப்ரியேட் லென்சஸ் வச்சு அந்த ஒர்க் ஃப்ளோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். கீ ஃப்ரேம்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு கஸ்டம் கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அது வந்து ஒரு புது ஃபீச்சராக வந்திருக்கு. அது மாதிரி மேனேஜிங் ரெண்டர் கேஷஸ். ரெண்டர் கேஷ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில எஃபெக்ட்ஸ்லாம் ஃபில்டர்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா நாய்ஸ் ரிடக்ஷன், இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரியல் டைமில் நடக்காது. நீங்கள் அதை போட்டிங்கனாலே, அந்த ப்ளகினை போட்டாலே வந்து ஒரு மேலே ஒரு லைன் காமிச்சிரும். அப்படின்னா அதை நம்ம ரெண்டர் பண்ணி தான் ப்ளே ஆகணும். அதுக்கு தான் இந்த ரெண்டர் கேஷ் யூஸ் ஆகும். அதை ஃபண்டாஸ்டிக்காக மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ எக்கச்சக்க விஷயங்கள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, டாவின்சி ரிசால்வ் 18.5 புது எஃபெக்ட்ஸ் அண்ட் ட்ரான்சிஷன்ஸ் வந்திருக்கு நிறையா. ஸோ இதை வந்து ஒரு தனி வீடியோவாகவே நான் செஞ்சு போடுறேன். இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். அதுக்கப்புறம்
ட்ரான்சிஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கிளிப்புக்கு நான் இன்னொரு கிளிப் நடக்கிற ட்ரான்சிஷனோட டியூரேஷனை வந்து ரொம்ப இனோவேட்டிவ் வேஸில் நம்ம வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது ஒரு நியூ ஃபீச்சர். அப்புறம் வந்து ஒரு ஃபுல் டைம் லைன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அந்த ஸ்டோரியை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படுது. அந்த ஃபோட்டோஷூட்டில் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஸ்டில்ஸ்லாம் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் டைம் லைன்லேருந்தே ஸ்டில்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். அது ஒரு பெரிய ஃபீச்சர். அதுக்கப்புறம் ரீஆர்டர் ட்ராக்ஸ் ஃப்ரம் இண்டெக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் டைம் லைன் இண்டெக்ஸ்னு பேர். இங்கே இங்கேயும் செலக்ட் பண்ணால் அங்கே செலக்ட் ஆகும், அதே மாதிரி நம்ம இங்கே கிளிப்பு செலக்ட் பண்ணாலும் இங்கே செலக்ட் ஆகும். ஸோ வந்து இங்கே வந்து நம்ம ரீஆர்டர் பண்ணலாம் இந்த கிளிப்ஸ் எல்லாம். இங்கே ரீஆர்டர் பண்ணால் எடிட்டும் மாறும். ஸோ அது ஒரு பெரிய ஃபீச்சர். இந்த பெர் டைம் லைன் பேசிஸில் வந்து நம்ம பேக்கப் பண்ணுற மாதிரி கலர் மேனேஜ்மெண்ட்டும் இப்போ பண்ண முடியும். அதுவும் ஒரு புது ஃபீச்சர். அதுக்கப்புறம் மல்டி மர்ஜ் நோட் ஃபியூஷன் பேஜில். ஃபியூஷன் பேஜே சில பேருக்கு ரொம்ப சிம்மசப்பண்ணமாக இருக்கும். ஆக்சுவலி அது ஒரு ஈஸி பேஜ் தான். நம்ம சேனலில் ஃபியூஷன் பேஜில் நிறைய வீடியோஸ் நான் பண்ணுறதா இருக்கேன். அந்த அடுத்த ஒரு வீடியோவில் இந்த மல்டி மர்ஜ் நோடோட யூஸ்ஃபுல்னஸை நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். டெத் மேப்னு ஒரு விஷயம் இருக்குது. அது நம்ம எடிட் பேஜில் நம்ம ஒர்க் பண்ணி ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த டெத் மேப் வந்து இப்போ ஃபியூஷன் பேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆனால் ஸ்டுடியோ வெர்ஷனில் தான் அது அவைலபிளாக இருக்குது. அடுத்த ஃபீச்சர் பார்த்திங்கன்னா ரிமோட் மானிட்டரிங். இது வந்து இந்த கொலாபரேட்டிவ் ஒர்க் ஃப்ளோன்னு ஒன்று இருக்குது. இதுவும் ஒரு டாவின்சி ரிசால்வ் ஸ்டுடியோ ஒன்லி அப்கிரேட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நாலு பேர் இருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஃபிலிம் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஒருத்தர் பாம்பேயில் இருக்கார், ஒருத்தர் சிங்கப்பூரில் இருக்கார், ஒருத்தர் துபாயில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நாலு பேரும் இப்போ ஒருத்தர் எடிட்டிங், ஒருத்தர் கலர் கிரேடிங், ஒருத்தர் ஆடியோ எல்லாம் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் நீங்கள் நாலு பேருமே ஒரே டைம் லைனை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதை வந்து ரிமோட் மானிட்டரும் பண்ண முடியும். அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது 18லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் 18.5ல் நிறைய ஃபீச்சர்ஸ் அதுக்காக வந்திருக்கு. இதெல்லாம் தான் நண்பர்களே இந்த 15 அவுட்ஸ்டாண்டிங் ஃபீச்சர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டாவின்சி ரிசால்வில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படின்றப்ப 2023 உங்களுக்கு ஃப்ரீ வேர்ஷன்லேயே நிறைய விஷயங்கள் பண்ணிடலாமா, இல்லைனா வந்து ஒரு 30,000 ரூபா கொடுத்து ஒரு பெய்ட் வேர்ஷன், அதாவது ஸ்டுடியோ வேர்ஷன் வாங்கினாதான் நிறைய விஷயங்கள் நடக்குமா அப்படின்றத வந்து ஒரு அலசி ஆராய்ஞ்சு ஒரு வீடியோ நான் இப்போ அடுத்ததாக போடுறேன். அதுதான் அடுத்த வாரத்துக்கு வரப்போகிற வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக. நன்றி.